என்னை ஒட்டுது நித்திரக்குள்ளே மோகினி வந்து ஆட்டுது ஆசை தீரலாம் பேசியாகணும் காதல் செய்யணும் ஆகட்டும் ஆரம்பம் செய்வோம் என்னே போதை கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க ஆனால் நானே உன் ராஜா ஏய் என்னது ஜாலியா குதிரை மேல உள்ளே வந்துட்டேன் இது என்ன கிளப்னு நினைச்சியா இல்ல சத்திரம்னு நினைச்சுக்கிட்டியா என்ன கேக்க நீ யாரியா ஏன் கிளப்புக்குள்ள வந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா உன் கிளப்பா அப்படினா விஜய் ஏன் பேருதான் இருக்கட்டும் நீ யாருன்னு சொல்லு உங்ககிட்ட ஒரு வேலையா வந்த என்கிட்ட உனக்கு என்ன வேலை இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா பாருங்க பூமநாதையா இது மக்கள் பணம் ஜாக்கிரதையா ஜில்லா கஜானாவில சேர்த்துருங்க நல்லதுங்க அது எங்க பொறுப்பு ம் சீக்கிரமா வண்டியில வைங்க புறப்படுங்க என்னடா மடையா இன்னைக்கு கஜானா வண்டி வருதுங்கிறியா சிங்கண்ணா வார்த்தையை என்ன நினைக்கிற வருதுன்னா கச்சிதமா வரும் வராதுன்னா நிச்சயமா வராது மடையா இன்னைக்கு பௌர்ணமி கழிஞ்ச மூணாவது நாள் இல்லையா சீதா நகர் வரிப்பண வண்டி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி கழிஞ்ச மூணாவது நாள் தானே வரும் அதனால இந்த தடவையும் இன்னைக்கு தான் வரும் Thank you.
அவசரம், போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஒரு இடங்களா, இறங்கி மரத்தை நடத்துங்கடா. அதோ வண்டி வந்துட்டு இருக்கு. தர சிங்கண்ணா வார்த்தைய என்னன்னு நினைக்கிறடா மடையா? பூமிக்குள்ள போயிட்டா அந்த பணம் இருக்கிற இடம் உனக்கு யார் சொல்வாங்க? உங்க அப்பா நான் சொல்லுவான். அடங்கப்பம்மாவனே, உனக்கு மூளை இருக்கடா. ஏய், எனக்கு மூளை இருக்கடா. ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாக்குறியா? டேய், சாம்பிள கொண்டாந்து வைடா. ஆட்டுங்க. Ha ha ha!
யாரி அவங்கள பிஸ்டல்ல கீழ போட சொல்லு இல்ல உன் தலை எகிறி போயிடும் போடலனா என் உயிர் போயிடும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே படுவாவி பசங்களா போடுங்கடா கல்யாணி குற்றவாளிக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் தரத்தான் அவகாசம் தந்து கூட மாறாத மனுஷன் மனுஷனே இல்லை பார் விஜய் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இதால எத்தனையோ மனிதர்களை சுட முடியும் இதால எத்தனையோ மனிதர்களை காப்பாற்றவும் முடியும் அந்த சர்வேஸ்வரன் உனக்கு சக்தி சாமர்த்தியங்களை கொடுத்திருக்கிறார் இதுவரை அதை கட்டுதிச்சி உபயோகி தாயே தவிர மக்கள் சேவையே மானுட தர்மங்கிறத மறந்து போனேன் இப்போ நீ கொள்ளையடிச்ச பணம் சின்ன கிராமங்கள்ல உள்ள மக்களுடைய கஷ்டம் ரத்தம் அதை அனுபவிக்கிற தகுதி உனக்கு இல்லை என்ன செய்யணுங்கிற முடிவை உங்கள்கிட்ட விட்டுறேன் இந்த
இந்த பய இவரே இவர் ஜமீன்தார் ஜெகபதி இல்லையா ஆமா நான் இவர் மக வாணி பொண்ண உடனே வந்து பார்க்க சொன்னாரு அவர் எந்த நேரம் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வா போ நீ உடனே ஜெகபதி நகரம் போ நான் பின்னாலேயே வந்துறேன் என்னது என் வீட்டுல நான் இல்லாத வேற யாரு இருப்பாங்க இங்க நீங்க எதுக்காக வந்தீங்க ஒரு கொலை குற்றவாளி தப்பிச்சு உள்ள ஓடி வந்துட்டா சரி தேடி பாருங்க தேடி பார்த்தோம் அவ அகப்படல அது எந்தப்பா இல்லைங்க அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான கொலகாரிங்க அதனால உங்களை எச்சரிக்கலாம்னு எதற்கு எச்சரிக்கை செய்யறீங்களா ஒருவேளை அவ இங்க வந்தான்னா நானே உடனே பிடிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சரிதானே நல்லதுங்க உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க பரவாயில்லை வரட்டுங்களா வாங்க Hmm?
சார் இங்க பாருங்க ரத்தம் பெரிய காயமா இருக்கு ஆமா கத்தி நழுவி கால் மேல விழுந்துருச்சு அது சரி நீங்க இன்னும் இங்கேயே இருக்கீங்களா அது தேடினவ கிடைச்சாளா இல்லங்க எப்படியோ மாயமாயிட்டேன் ஓஹோ நாங்க வரறங்க நல்லது வாங்க கம் ஆன் ஒருவர் சொத்தை எடுத்து வேறொருவருக்கு பகிர்ந்தளிக்க நினைப்பது அவிவேகம் ஏழை மக்களை ஆதரிக்க கொலைகள் கொள்ளைகள் செய்ய நினைக்கிறது மூடத்தனம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களை காப்பாத்து அதே நான் வேண்டாங்கலையே ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க போலீசார மேல கொலை குற்றம் சுமத்தி என்ன தேடிட்டு இருக்காங்க நான் நினைச்சா இப்பவே உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க முடியும் எல்லாம் தெரிஞ்சு உன்னை நான் எதுக்கு அதை செய்யலன்னு தெரியுமா அபராதிக்கு கூட தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணுங்கிறதுக்காக அதுலேயோ நீ ஒரு பெண் பிள்ளை எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் அன்பையும் சுதந்திரமாக அள்ளி கொடுத்துடத்தானே அந்த தெய்வம் பூமியில பெண்டை சிருஷ்டிச்சிருக்குன்னு என் நம்பிக்கை மனிதனுக்கு பெருவிதர மாதாவான பெண்மை எவ்வளவு புனிதமானது அந்த புனிதத்தன்மைக்கு களங்கம் உண்டாக்க கூடாது கொலை கொள்ளை முதலிய தகாத செயல்களை செய்வது பெண்களின் வாழ்க்கைக்கு உதவாது யோசனை செய்து கொள் அதை சிந்திக்க உனக்கு சந்தர்ப்பம் தரேன் போ இவர் எப்படி மறக்க முடியும் எனக்கு உயிர் பிச்சை தந்தவர் ஜமீன்தார் ஜெகபதி சார் நான் இவருடைய மகன் என் பேரு வாணி உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு ஒரு நிமிஷம் அம்மாடி இன்னைக்கு எழுந்த வேலை நல்ல வேலை பெரிய கண்டம் தாண்டிச்சு போன உயிர் திரும்பி வந்துச்சு என்ன என் காலோ கையோ முடியணும் அதோட நான் படுக்கையில விழணும் ஐயோ அம்மா நான் 100 வயசு வாழணும் நீங்க ரெண்டு பேரும் முன்னால போங்க நான் நடந்து உங்களுக்கு முன்னாடி வந்துருவேன் விசித்திரமான மனுஷனா இருக்காரு பேரு மாத்திரம் விக்ரம் ஆனா கொஞ்சம் கோழை 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ரொம்ப ஆசை ஐயா 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 எங்க இருக்காரு வணக்கங்க வாமா ராணி உட்காரு சௌக்கியமா இருக்கியா உங்க தெய்வால நிம்மதியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க அது சரி என்ன உடனே வர சொன்னீங்களே ஆமாமா அதெல்லாம் விவரமா பின்னால சொல்றேன் பிரயாண கலைப்பு முதல்ல ஓய்வு எடுத்துக்க விக்ரம் என்னங்க ராணி அழைச்சுக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் காட்டு நீ முதல்ல போ ஓ
நான் 100 வயசு வாழணும். மறந்துட்டு நல்ல நண்பர்களா கைகொடுங்க. மொத்தத்துல ரொம்ப அற்புதமான காரியம் செஞ்சீங்க. ஐயா, எங்களை எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? உங்க இருவரையும் ஒரு கஷ்டமான காரியம் சாதிக்கவே கூப்பிட்டேன். அதுல நம்ம வாணிக்கும் கூட பங்கு இருக்கு. நம்ம வாணியும் உங்க மாதிரி எல்லா வித்தியிலையும் கெட்டிக்காரியா தயார் செய்யுங்க. அன்னைக்கு சொல்றேன் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன். என்னடா என்ன அவசரம்? இருங்க சொல்றேன். வந்துங்க, நம்ம வாணி அம்மாவை அந்த விஜய் ராணி சேர்ந்து அடிக்கிறாங்க. நீங்க உடனே வந்து அவங்களை தடுக்காம போனா வாணி அநியாயமா சாக அடிச்சிருவாங்க. அது அவளை அடிக்கலடா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம வாணிக்கு எல்லா வித்தியும் கத்து கொடுக்கறாங்க. வேணும்னா நீயே கத்துக்க, வேற நாயிடுவேன். ஐயோ, இறக்க வேண்டாங்க. ஏன் கத்து கொடுக்கறவங்க என்ன அடிப்பாங்க? அடிச்சா நான் கீழே விழுவேன். கீழே விழுந்தா என் கால் ஒடிஞ்சிரும். கால்ல இருந்து ரத்தம் வரும். ரத்தம் வந்தா நான் செத்து போயிடுவேன். ஐயோ அம்மா, நான் 100 வயசு வாழணும் இல்லையா? வாணி, இப்ப இன்னொன்னு என்ன? என் கைய மடக்குவியா? அது என்ன சின்ன வேலை? வாணி, thank you.
வந்தீங்க? படம் எடுத்து அடற பாம்புக்கு எதிரே போயிட்டு இருக்கீங்க. உயிர்னா லேசா? கண்ணு தெரியல? இல்லம்மா, எனக்கு கண்ணு தெரியல, குருடினா. அடடா, நிஜம் தெரியாம ஏதேதோ பேசிட்டம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நீ வந்து காப்பாத்தாது போனா இன்னைக்கு என் பிராணம் போயிருக்கும். உயிரை காப்பாத்துன உன்னை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாத போயிடுச்சு. பொண்ணா இருந்தாலும் தைரியம் உண்டவ நீ. உன் பேர் என்னம்மா? உன்னை பெத்த அதிர்ஷ்டசாலி யாரு? என்னை பெத்த உடனே கண்ணை மூடிட்டாங்க. பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தவிர யாருமே இல்லாத துரதிருஷ்டசாலினா என் பேர் ராணி. அப்படின்னா ஜமீன்தார் வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா வந்த பொண்ணு நீதானா? நான் தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பையன் சொன்னான். அவன் உன்னை ஜானிசு ராணின்னு புகழ்ந்துகிட்டே இருக்கான். அப்படியா? யார் அவரு? பாக்கலாம் வாமா, என் வீடு பக்கத்துல தான். வாமா வா. பாம்பு கிட்ட இருந்து என்ன தப்பிக்க வச்சு என் உயிரை காப்பாத்துச்சு. நிஜமாவா? அப்ப உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டியதுதான். சமயத்துல நீ தெய்வமா வராத போனா எங்க அம்மா என்ன ஆவாங்களோ நான் என்ன ஆவேனோ நினைக்கும் போதே பயமா இருக்கு. அம்மா, ராணி நிஜமா ரொம்ப நல்லவம்மா. இன்னைக்கு உன்னை காப்பாத்தாம போனா எனக்கு அம்மானு கூப்பிடுற அதிர்ஷ்டமே இல்லாம போயிருக்கும். ராணி தோற்றத்துலதான் போக்கிரி மனசுல குழந்த மாதிரிமா. எதுக்குடா சுத்தி வளைக்கிற? அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? எனக்கு பிடிக்கிறது எதுக்கு? எதுக்கு என்னடா பைத்தியக்காரா? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ராணிய நான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? நான் 100 வயசு வாழணும். அங்க பாரு, இப்ப நான் அந்த முதல் பாட்டில சொல்றேன். வாணி, இந்த ரிவால்வரால அந்த ரெண்டாவது பாட்டில சுடணும். ஆகட்டும், எதுக்கோ நீங்க கொஞ்சம் தள்ளி நினைக்கங்க. இப்ப குறி பார்த்து சுடு. அபாரம், அற்புதம். குறி பார்த்தது பாட்டிலுக்கு, விழுந்தது எங்கேயோ உள்ள பணங்க. அது விழுந்ததுன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வா? துப்பாக்கி படிக்கிற விதம் இது இல்ல. வேற எப்படி படிக்கிறது? இதுதான். நீ இப்படி என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா என்னாலயும் சொல்லி தர முடியாது, நீ கத்துக்கவே முடியாது. ஏய் விஜய், விஜய், ஐயோ ரத்தம். பாத்தியா ரத்தம் எப்படி நின்னு போயிடுச்சுன்னு? எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. கத்தியால காய ஆயிட்டான், முதல்ல ரத்தம் படபடன்னு வழிஞ்சு போயிடும், அப்புறமா உயிர் போயிடும். அதுக்கு அப்புறமா 100 வயசு வாழணும். ஆமா விக்ரம், எனக்கு காயம் ஆனா நீ எதுக்கு கலங்கி போற? எதுக்குன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அப்படியா? அது சரி. நான் என்ன இங்கே அப்படியே செய்றேன். இங்கே
அப்படியே செய்றேன். இங்கே அப்படியே செய்றேன். இங்கே அதே செய்றேன். அப்படினா இங்கே காயாயிடுச்சு. ஆ தெரிஞ்சிக்கிட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். ரொம்ப கார். அப்படியா? ஆ ஏய் விக்ரம் விக்ரம். மணி ஏறி அழகா இருக்க பாத்தியா? ஆமா. நீ கூட குளிச்சிரு. அம்மா எனக்கு பயம். பயம்? நான் கூட இல்ல. சரி வாங்க. ஏம்மா இப்படியே வா. வேற எப்படியா? முதல்ல Dress கட்டு. என்னங்க சொல்றீங்க? அவசரப்படாத. இது தவள கட்டிங்க. நீங்க எங்க இருக்க? அப்புறம் அப்புறமா? இப்படி இல்ல வேற எப்படி? இப்படி மூக்க பிடிச்சிட்டு இப்படி முங்கணும். நான் அப்படியே செய்றேன். தெரியலையா?
என்னை உனக்கே நான் தருகின்றேன் இசைவோடு இதய கனவின் இசை பாடிடுவாய் தேன் வந்து அம்மாடி இந்த குறும்பு அம்மம்ம நெஞ்சம் தாங்காது அடிச்சுக்குது என் உயிரே டக்குன்னு நிற்கும் இப்போது நினைச்ச மாதிரி வாணிய உங்களுக்கு சமமா எல்லா வித்தியிலையும் தேர்ச்சி அடைய செய்துட்டீங்க உங்க மூணு பேரையும் எதிர்த்து எந்த மானிட சக்தியும் ஜெயிக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைக்க எதுவா இருந்தாலும் மறுக்காம செய்யறோம் ஒரு காலத்துல இந்த வட்டாரத்திலே மக்கள் அமைதியா ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க கொஞ்ச காலமா ஒரு பயங்கர கொள்ளை கூட்டம் இந்த கிராமத்திலே புயலை போல தாக்கி பல கொடுமைகளை செய்யறாங்க எந்த நிமிஷம் என்ன ஆபத்து உருவாகுமோன்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்தோட வாழ்ந்தோம் வாழாமே செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை எதிர்த்து நாம எல்லாரும் ஒரே அடியா சாவதோ இல்ல அவங்களை தீர்த்து கட்டிட்டு நாம எல்லாரும் நல்லா வாழறதோ அதை தெரிஞ்சுக்கவே உங்களை இங்கே வரவழைச்சு அவன் இருக்க இடத்த சொல்லுங்க ஒரு கை பாக்குறேன் சொல்றதுக்கு அவனுக்கு ஒரே இடம்னு இல்ல அப்படியா அந்த கொடிய பேர் என்ன ஜீவா தலைவரே நீங்க தண்ட கெடு முடிஞ்சு போச்சு அவ அப்பன் சவுந்தர் ஏன் இன்னும் வரல ஏ மொட்டை அவனுக்கு பிள்ளைய விட பணத்து மேல ஆசை அதிகமாயிருச்சா அவன் பேச்சு தவறினாலும் நான் தவறேன் நிறுத்து இந்த நீ கேட்ட பணமும் நான் என் பையனை என்கிட்ட தந்துரு என்ன பேச்சு என்ன பேச்சு டேய் பையனுக்கு அடிபடாம ஜாக்கிரதையா கிழருக்கு ராஜு ராஜு நான் தான் வந்துட்டேனே இனிமே பயம் இல்ல வா போகலாம் சவுந்தர் நீ எங்க போற என்ன யாரு நீ கேட்ட பணமெல்லாம் தந்துட்டேனே இன்னும் ஏன் எங்களை விட மாட்டேங்கிற நீ நான் கேட்ட பணத்தை தந்துட்டா உன் பிள்ளைய விடுறேன்னு சொன்னனே தவிர உன்னை விடுறேன்னு சொன்னனா உன்னை விட்டுட்டா நேரா போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன பிடிக்க வேண்டிய ஏற்பாடு செய்வேன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னு நினைச்சுக்கிட்டியா என்ன நான் சொன்ன பேச்சு தப்பாது உன் பிள்ளைய ஜாக்கிரதையா வீட்டுக்கு அனுப்புறேன் உன்னை எங்க அனுப்புறன்னா ஜமீன்தார் ஜெகபதி பிரபு ஜமீன்தார் ஜெகபதி பிரபு எதுக்கையா எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் காணிக்க கொடுக்குறீங்க உங்களுக்கு அன்பால கொடுக்கிறது எங்க பழக்கம் தானே பிரபு வழக்கப்படி நாங்கள் எப்பொழுதும் தங்களுக்கு அர்ப்பணிப்பது எங்கள் அன்பை காட்டத்தான் தங்களுக்கு கொடுப்பது வழக்கம் ஏற்றுக்கொள்ளு பிரபு வருஷம் வருஷம் நீங்க பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு தரமும் நாங்க இப்படியே வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் தினமும் பண்டிகை வராதடா நீங்க கொள்ளையடிக்க எடுத்ததை எல்லாம் மரியாதையா இங்க வைங்க வைக்காத பணம் விஜய் ராணி ராணி
நாய்களை ஊர் பக்கமே வராதபடி விரட்டி விரட்டி கொள்ளுங்க. பயங்கர பகற்கொள்ளை நாய்களை விரட்டி அடிச்சு மானிட தர்மத்தை நிரூபிச்சுட்டீங்க. மன்னிக்கணும், மானிட தர்மத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? விஜய் என்ன சொல்றேன்? ஆமா ஜமீன்தார் அவர்களே, பகல் கொள்ளக்காரங்க இறக்கம் இல்லாம உங்க கண்ணு முன்னாலே ராணியை கொலை செய்ய போனாங்க. அவ உங்க உதவிக்காக அலர்னா, அப்ப கைய கால கூட அசைக்காம இருந்து நீங்க மானிட தர்மத்தை பத்தி பேசுறீங்களா? எங்க ரெண்டு பேரையும் வரவழைச்சது எங்க உயிரோட விளையாடுத்தனா? உங்க கிராமத்துக்காக நாங்க ஏன் பாடுபடணும்? எதுக்காக இங்க இருக்கணும்? வாராணி போலாம். விஜய் நெல்லு, அவசரப்படாதே. ஒரு காலத்துல கேக்குறதுக்கு முன்னாலே நான் எல்லாருக்கும் உதவி செய்தேன். அந்த விஷயம் உனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு ஆபத்துல இருந்த ராணிய நான் காக்க முடியாது போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நடவடிக்கை. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க பிரபு, நாங்க போயிட்டு வரோம். அந்த கொள்ள கூட்டத்துக்கு தகுந்த புத்தி புகட்டுங்க. அவங்க கையில அகப்பட்டிருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. பச்சி பறந்து போயிடுச்சு. எவ்வளவு தூரம் பறந்து போகும்டா? புலிகண்ல அகப்பட்ட புள்ளிமான் தப்ப முடியாது. இந்த ஜீவாகையில் அகப்பட்ட எந்த பொண்ணு தப்பி ஓட முடியாது. மக்களை கடிக்க நினைச்ச எந்த நச்சு பாம்பையும் கண்டு துண்டமா விட்டுடுவான் ஜமீன்தார் ஜகபதி. ஜமீன்தார் ஜகபதி வழி தவறி இங்க வந்திருக்கிறார் போல இருக்கு. வழிதப்பி போன உன்னை நேர்வழியில நடத்தி செல்ல வந்தேன்டா.
எனக்கு வழிகாட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? என் கையிலிருந்து தப்பிக்கலாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? கையில துப்பாக்கி இருந்தா பொண்ணு கூட அலட்சியமா பேசுவா. இதுவரை எவ்வளவோ கொள்ளைகளையும் கொலைகளையும் செய்து வந்த கொலகாரங்களை பிடிச்சு தந்த உங்களுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவோ சட்டங்கள் படைகள் இருக்கு, நாங்கள் சாதிக்க முடியாத காரியத்தை எத்தனையோ சிரமம் எடுத்து உறுதியோட எங்களுக்கு உதவினீங்க, அதுக்கு எங்க நன்றி. பகை வைத்த பாம்பை கொல்லாமலும் பழிவாங்கும் கைவர்களை தண்டிக்காமலும் விடக்கூடாது. இனி இவன் வாழ்க்கையில தலையெடுக்க விடாம செய்யணும், அப்பத்தான் மக்களுக்கெல்லாம் நல்லது. நீங்க சொன்னதை நிச்சயமா செய்யறேன். வரேன். நல்லதுங்க. மறுபடியும் பெரிய பையன். Hey,
ஜமீன்தாருடைய மனைவியும் பிள்ளையும் பயந்து ஓடுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியடா? போய் பிடிங்க. அவங்கள உடனே கொல்லக்கூடாது. நான் 10:30 வரையில் அவங்கள ஒன்னும் செய்யக்கூடாது. ஜமீன்தார் பிரபு, உங்க மனைவி பிள்ளை ஆபத்துல உள்ள போது அவங்களை காப்பாத்த கூடாதா? எங்க ஆளு சொன்னதை சொன்னபடி செய்வாங்க. நான் 10 எண்ணுவேன், அவங்க சுட்டு தள்ளுவாங்க. நான் 10 எண்றதுக்குள்ள அவங்களை காப்பாத்திக்க. ஒன்னு ரெண்டு. பார்வதி, மூணு நாலு. அஞ்சாறு. எனக்கு கால் இல்லாம செய்ய நினைச்சையே உனக்கு கால் இல்லாம செய்துட்டேன். நினைச்சிருந்தா அவங்களோட சேர்த்து உன்னையும் தீர்த்துக்கிட்ட முடியும். வாழ்நாளெல்லாம் கால் இல்லாம நொண்டி நொந்து சாகணும். அதுக்காகத்தான் உன்னை கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு நடந்த கொடுமையினாலே இன்னைக்கு ராணியை நான் காப்பாத்த முடியாத போனேன். உண்மை தெரியாம ஏதேதோ பேசினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கய்யா. மன்னிக்கிறது எதுக்கு விஜய்? உங்களை பத்தி நான் போட்டிருந்த கணக்கு நிஜம்னு நிரூபிச்சதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். மறுபடியும் இந்த கிராமத்திலே சாந்தி பரிபூர்ணமா நிலைச்சு இருக்கும் நம்பறேன். தீர்த்து கட்டுறோன்னு சபதம் எடுத்துக்கிறோம். குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கு, அந்த துரோகிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க செய்வோம்னு சத்தியம் செய்ய. செத்த வீரர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, பயந்து ஓடி வந்த கோழைகள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்வாங்க. இங்க சொர்க்கம் நரகம் என் கையில தான் இருக்கு. யார எங்க அனுப்பணுமோ அங்கே அனுப்புறேன். உன்னோட மேற்பார்வையில 10 அனுப்பினேன். தலைவன், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. தலைவனான ஜெயிச்சா எல்லாரோட கலந்து ஆனந்தமா வரணும். தோத்து போனா அவங்க கூடவே சந்தோஷமா சாகணும். அதை தவிர திரும்பி வர தகுதி உனக்கு இல்ல. வந்தாலும் வாழ்ற ஆறுகள் இல்ல. ஏண்டா, இவனுக்கு வாழ தகுதி உண்டா? இல்லைங்க. அப்படின்னா கொல்லு. சரிங்க, கொல்லு. செத்து போயிட்டான். இல்ல இல்ல இல்ல, இவன் கொலை செய்துட்டான். நாளைக்கு என்னையும் கொலை செய்வான். அதனால இவன் அனுப்பிச்சிரு.
நாலு பேர் போற வழி நல்ல வழி, அதனால நீயும் போ, நீயும் போ. நான் சொன்னதை செய்யாம திரும்பி வந்தவன் எவனா இருந்தாலும் இந்த கதிதான் கிடைக்கும். என்ன விஜய், நீயாவே செஞ்சிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. பைத்தியமான காரியம் செஞ்சா எனக்கு இல்ல, யாருக்குமே தெரியும். அதற்கட்டும் காதலுக்கும் பைத்தியத்துக்கும் அதிக வித்தியாசம் இல்ல. ஓஹோ, அத சொல்லு. காதல் பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. ஆமா, நான் வாணியை காதலிக்கிறேன். ஆனா காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு முரட்டு பொண்ணு, எப்ப பார்த்தாலும் யார அடிக்கலாம் யார குத்தலாங்கிற யோசனையை தவிர காதல்ல உள்ள மகத்துவம் உனக்கு என்ன தெரியும்? அத சொல்லாத விஜய், நானும் காதல்ல விழுந்துட்டேன். எப்படி? ஆமா விஜய், நான் ஒரு அப்பாவிய காதலிக்கிறேன். அப்ப ரெண்டு பேருமே காதல் வலையில விழுந்துட்டோம். ஆனா உனது காதல் பைத்தியம், எனது பைத்திய காதல், அதான் வித்தியாசம். வாணி, 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 நில்லுங்கறல்ல. விடுங்க, என்ன தொடாதீங்க. எதுக்கு இந்த கோபம்? இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி? என்ன நடந்ததா? உங்களை நம்மளத்துக்கு எனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன பேசுறங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அந்த ராணி கூட என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நில்லு வாணி, என்ன பேசுன? ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த காதல் வார்த்தைகளை நான் கேட்கல நினைச்சீங்களா? வாணி, நீ எங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா, இவ்வளவு நாள் உங்களை தவறாதான் புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்பதான் உன் நிஜம் உருவா தெரிஞ்சது. நீ ஒரு மோசக்கார, நம்பிக்கை துரோகி. வாணி சொல்றத கேளு. இனிமே எதுவும் சொல்ல அவசியம் இல்ல, உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அது சரி, வாணி இன்னும் வரலையே, எங்க போனாலும் எப்போ இவ்வளவு நேரம் ஆகாதே. நீங்க ரெண்டு பேரும் வீணா கவலைப்படாதீங்க. வாணி ஒன்னும் பச்சை குழந்தை இல்லையே. ஐயா, 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 என்ன விக்ரம், ஏன் இப்படி ஓடி வர? உங்களை தேடிக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் வந்தார். உங்க பேரை சொன்னாரு, எனக்கு தெரியும்னு. என்ன 100 வயசு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி உங்ககிட்ட இந்த கடிதத்தை கொடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சும்மாயிரு. ஜெகபதி, உனக்கு மிஞ்சிய ஒன்னே ஒன்னு உன் பொண்ணு வாணி இப்ப எங்கிட்ட கைதியா இருக்கா. அவளுக்கு ஆபத்து எதுவும் வரக்கூடாதுன்னா உடனே விஜயும் ராணியும் நல்ல விதமா எங்கிட்ட அனுப்பி வச்சிடு. இல்ல, விடியறதுக்குள்ள உன் பொண்ணோட பிணா உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். எதிரி ஜீவா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க ரெண்டு பேரும் இப்பவே புறப்படுறோம். ராணி, ஜீவா சாமானிய மனுஷன் இல்ல, உங்களுக்காக சூழ்ச்சி பண்ணிருப்பான். நீங்க அங்க போனா ஏதாவது ஆபத்து வரலாம். போகலன்னா வாணிக்கு ஆபத்து ஏற்படுமே. ஒரு பக்கம் உயிருக்குயிரான பொண்ணு, மறுபக்கம் பிராணனு தியாகம் பண்ற நண்பர்கள். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ரெண்டு பேரும் இப்பவே போறோம். வா விஜய். நீ வேண்டாம் ராணி, நான் ஒருத்தரே போறேன். நாம மூணு பேரும் அங்க போனா முதலுக்கே மோசம் வரலாம். வாணியை அழைச்சிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. வர சிங்கா கண்ணம்பை வீசாதேடா, கொஞ்சம்
கொள்ளாமல் நிற்காதேடா, ஓ சிங்கா கொண்ட ஆசை தீராதடா. கொஞ்ச கொஞ்ச பேசிக்கிட்டு முத்தத்தை முடிச்சிட்டடா. ஜிங்கிள்ளால 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 சிங்கா, ஜிங்கிள்ளால 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 சிங்கா, ஜிங்கிள்ளால 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 சிங்கா, ஜிங்கிள்ளால 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 சிங்கா. நுண்டி ஜமீன்தார் உயிரை காப்பாத்துறதுக்காக வந்த பொடிப்பைய நீதானா எல்லாரையும் நடுங்க வைக்கிற கொலகார? ஜீவா, தலைவர் ஜீவா, எங்க ரெண்டாவது பறவை? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததை பார்த்தா நீ கொலை நடுங்கி செத்துருவேன்னு தான் நான் ஒருத்தனாவே வந்தேன்டா.
வாணிய மரியாதையா இங்கிருந்து விட்டுடு. சின்ன மீனை போட்டா தான் பெரிய மீனை பிடிக்கலாம். அது கூட தெரியாத உன்ன நினைச்சா சிரிப்பு தான் வருது. நான் உன்ன நேத்து பிறக்கலடா. உன் பேச்ச நம்பி இங்க வர்றதுக்கு என் சக்தியை நம்பித்தான் இங்க வந்தேன். வாணிய மீட்காம இங்கிருந்து போக மாட்டேன். அப்படியா? இவன் தலை வெடிக்கிற வரைக்கும் இவன தலை கீழா கட்டி தொங்க விடுங்க. எப்படி இருக்குடா பொடியா? பாவம், கொஞ்ச நேரத்துல ரத்தம் எல்லாம் தலைக்குள்ள போயிரும். தலையில இடம் இல்லாம மூக்குல இருந்து கண்ணுல இருந்து வாயில இருந்து கொட்டிரும். நெஞ்சில ரத்தம் இல்லாம இதயமே நின்று போயிரும். அப்போ ஜீவாவை நினைச்சுக்கோ, உனக்கு மோட்சம் கிடைக்கும். எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. அதுக்கு மேல அதிகமா புகழாதீங்க, மேல போய் உட்கார்ந்துடுவாரு. நூறு
காலம் என்னையே நீக்கும் ஜெயோகம் பூவைத்து பொட்டுவிட்டு நீ வாழ் நீருளி பொங்கும் மங்கள தேனாக நூறாண்டு வாழ்கிற காலம் என்னையே ஆச்சரியமா இருக்கே, கத்திய கண்டா காத தூரம், பிஸ்டல கண்டா பறந்து போறவன் இப்ப அத்தனையும் வச்சுக்கிட்டு வீர நாட்ட வந்திருக்கியே, என்ன கதை? நான் இன்னும் 100 வயசு வாழ்வேன்னு நம்பிக்கை வந்துருச்சியா? என்னது? தேவி சொன்னதுங்க. தேவி சொன்னாளா? ஆமாங்க, நீ 100 வயசு வாழணும்னு நினைச்சா ராணிய கல்யாணம் செய்துக்கன்னு தேவியே சொன்னதுங்க. இத்தனை காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை ஒரு வீட்டு தலைவனாக போறாங்க, எனக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்குங்க. ராணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளா வரப்போகுதுங்க. நல்லது சாந்தமா, உன் பிள்ளை கல்யாணத்தை நல்லா நடத்திடுறேன். விக்ரம், பணம் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க. சரிங்க. வாணி, பணம் எடுத்துக்கிட்டு வந்து கூடுமா? ஆகட்டும்ப்பா. விஜய், ஏன் அப்படி இருக்க? இல்ல, நீ எதையோ மறைக்கிற. இப்ப கொஞ்ச நாளா வாணி கூட பட்டும் படாமலும் இருக்க. அதுக்கு காரணம்? காரணமா என்ன விஜய்? வாணி நாம படுக்கிறத வேற விதமா புரிஞ்சுக்கிட்டா. ஆமா, அது ஏன் தப்புதான்? உண்மை எதுன்னு தெரியாம உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க.
ராணி, பொண்ண மாதிரி நல்ல மனசுள்ள பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற விக்ரம் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். நீங்க எல்லாம் யாரு? எனக்கு வேண்டியவங்களா? என் கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்களா? உனக்கு கல்யாணம் பண்ணத்தான் வந்தோம். ஐயா, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? ஐயோ, என்ன எல்லாரும் அடிக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் என்னடா செஞ்சீங்க? நான் 100 வயசு வாழ்ந்தா அங்க என்ன எல்லாரும் கூட்டமா வர்றாங்க? என்னாச்சு? அது விக்ரம் போன குதிரையாச்சே. வாழ்கின்ற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் பூவைத்து பொட்டுயிட்டு நீ வாழ்க நீதுழி பொங்கும் மங்கள தேனாக. கையால எனக்கு நெருப்பு போடுவேன்னு எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. மோசம் செய்துட்டு போயிட்டியப்பா. ஐயோ, இது உனக்கே நியாயம்மா? ஐயோ தம்பி, என் கண்ணேன், அப்பா விக்ரம், 100 வயசு வாழணும், 100 வயசு வாழணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்குள்ள உனக்கு 100 வயசு ஆயிடுச்சப்பா. ஐயோ தெய்வமே, என் கண்ணை தான் பறிச்சுக்கிட்டா என் குழந்தையை பறிக்கணுமா? தம்பி, நம்ம கையில ஒண்ணுமில்லை. என் புள்ள போயிட்டா ஐயா, போயிட்டா. ஐயோ விக்ரம், விக்ரம், ஜமீன்தார் ஜெகபதி, ராணி விஜய் விஷயத்துல நான் இதுக்கு முன்ன ஒரு தடவை உன்னை எச்சரிக்கை பண்ணேன், ஆனா நீ அலட்சியம் செஞ்ச. இந்த தடவை கடைசி முறையா இந்த பணத்தை புதைக்காம உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ உடனே ராணியையும் விஜயையும் இந்த ஊரை விட்டு துரத்தாம போனா வீட்டுக்கு ஒரு பணத்தை ஒவ்வொரு நாளும் உனக்கு வெகுமதியா அனுப்புவேன். வீட்டுக்கு ஒரு பணமா நினைச்சாலே. ஐயோ, எப்போ எல்லாம் ராபத்து இந்த ஊருக்கு வந்திருக்க? இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இவங்கள ஊர்ல விட்டு வைக்கிற ஆபத்து, இவங்கள ஊரை விட்டா தோற்கணும். நில்லுங்க, நில்லுங்க, ஆவேசப்படாதீங்க. ஆவேசப்பட்டா அறிவு வேலை செய்யாது, விவேகம் சிதறி போகும். விவேகம் இல்லாத மனுஷன் மனுஷனா வாழ முடியாது. ஒரு தடவை ஆலோசிங்க. இவங்க இங்க இருக்கிறதுனால அவங்க பகற்கொள்ளை அட்டகாசம் நடக்காதுன்னு இவங்கள ஊர்ல இருந்து விரட்டுன்னு நம்ம மிரட்டுறான். நீங்க பயந்து போய் அதைய நம்புறீங்க. ஆனா இவங்கள ஊர்ல இருந்து விரட்டிட்டா நாம உட்கார்ந்து இருக்கிற கலைய நாமே வெட்டுற மாதிரி ஆகுது.
இன்னைக்கு அவன் மிரட்டலுக்கு பயந்து போய் இவங்களை இந்த ஊர்ல இருந்து அனுப்பிட்டா நாளை நம்ம வேறு விதமா மிரட்ட மாட்டாங்கிற நம்பிக்கை என்ன இருக்கு? நம்ம கிராமத்திலே அவன் அரசாட்சி நடத்துவான். உங்க வீட்டுக்கு நெருப்பு வைக்க சொன்னா நீங்களே வச்சா நீங்க பெத்த பிள்ளைகளை கத்தியால வெட்டுன்னா வெட்டுவீங்களா? அவனுடைய விபரீத விளையாட்டுக்கெல்லாம் உங்களுடைய ஆசை மனைவிகளை அனுப்பி வையின்னு ஆணையிடுவான். அப்ப என்ன செய்வீங்க? இதே மாதிரி அவன் இஷ்டம் போல உங்களுக்கு கட்டளையிடுவான், உங்க வாழ்க்கையோட விளையாடுவான். அவன் அட்டகாசத்தை அடக்கவே இவங்க இங்க இருக்காங்கன்னு மறுபடியும் சொல்றேன். அவனை ஒழிச்சு கட்டவே இவங்க தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்யறதற்கு தயாராக இருக்காங்கன்னு மீண்டும் சொல்றேன். நல்லா ஆலோசனை செய்யுங்க. ஜமீன்தார் பிரபு, உங்களுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில எங்களால தப்பு அபிப்பிராயங்கள் ஏற்படுறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நாங்க ரெண்டு பேரும் இப்போ போறோம். Yeah.
நெஞ்சத்தில் பொங்கும் மங்கள தேனாக கடந்த காலத்தையும் இறந்த மனுஷனையும் கண்ணீராக திரும்ப பெற முடியாது. எங்களோட நட்பு ஒரு கனவு போல மறைஞ்சிடுச்சு விஜய். கனவுக்கும் வாழ்க்கைக்கும் அதிக வித்தியாசம் இல்ல ராணி. கண்ணை திறந்தா சிதறி போயிடும் கனவு, கண்ணை மூடுனா சிதறி போயிடும் வாழ்க்கை. நம்ம விக்ரம் வாழ்க்கை கூட அப்படித்தான் சிதறி போயிடுச்சு. விக்ரம் இந்த கதிக்கு ஆளாக்குன அரக்கனின் அழிய பார்க்கணும் விஜய். செத்தவங்களுக்காக சமாதி கிட்டையே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் கூட நம்ம ஆளுகையின் நேரம் அந்த விக்ரம் கிட்டையே அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல. என்ன சொல்ற தலைவரே? ஜீவா, எங்க விக்ரமன் அநியாயமா சாகடிச்ச உன்னோட ஆட்கள் நாலு பேர் பிணங்களை உனக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கேன். உன்னோட உன் கையாட்கள் சாவுக்கு முகூர்த்தம் வச்சு எதிர்பார்த்து உனக்கு எம்மன் விஜய். விஜய்
கண்ணால பாக்காம நான் செத்துருவேன்னு கனவுல கூட நினைக்காத ஜமீன்தார்.
ஜமீன்தார் பிரபு உங்க மனைவி பிள்ளை ஆபத்துல உள்ள போது அவங்களை காப்பாத்த கூடாதா? எங்க ஆளு சொன்னதை சொன்னபடி செய்வாங்க. நான் பத்து நம்பர் எண்ணுவேன், அவங்க சுட்டு தள்ளுவாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஜமீன்தார் ஜெகபதி.